அப்படின்னா உலகத்துல செஞ்ச பணம் உலகத்துல அனுபவிச்சிருக்கான். அந்த அந்த பிறவியில கெட்டவனா இருந்தா இந்த பிறவியில வந்து என்ன செய்வான், அந்த மாதிரி பிறப்பான். அந்த பிறவி நல்லவனா இருந்தான்னு சொன்னா இந்த பிறவியில் நிறைய வசதி வாய்ப்பு கூட நல்லபடியா வருவான். இப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த தீவையிலிருந்து விடுபட மாட்டார்கள். நம்மளா செய்யறோம், நான் கெட்டவன நானா செய்யறேன். உண்மையை பயன் நான் என்ன பண்ணுவேன், உண்மை எல்லாமே உண்மை பயனை நான் அனுபவிக்கிறேன். இஸ்லாம் என்ன பண்ணுது, அடே உனக்கு இருக்கிறது ஒரு பிறவிதான், அந்த ஒரு பிறவி தான் இருக்குது. முன்னாடி ஒரு பிறவி இருக்கவில்லை, இந்த ஒரு யாவத்தில் இருந்து போன பிறகு இருந்து இருக்க உனக்கு யாவத்தில் இல்லாம உன்னை எப்படி நிற்கிறது. போன பிறகு நான் கழுதையா இருந்தேன், இந்த பிறகு மனசன் ஆயிட்டேன்னு சொன்ன கழுதையா இருந்தோம் செய்வேன் சரியா தெரியல. இப்படி தண்டையாவும் தண்டனை என்று சொன்ன அவன் உணர்வுக்கு இப்ப தண்டனை, தான் செய்ய தப்புக்குத்தான் தண்டிக்கப்படும் என்று அவன் உணரவில்லை என்று சொன்ன அது தண்டனை கடவுளுடைய தீர்ப்படி விட்டாது. சார் என்ன சொல்லுவது கேட்டா, இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும், அழிக்கப்பட்ட பிறகு அனைவரையும் கடவுள் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பி விசாரிப்பார். முஸ்லீமை விசாரிப்பார், இந்துவை விசாரிப்பார், கிறிஸ்தவன் விசாரிப்பார், நாத்திகர் விசாரிப்பார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதனிலிருந்து உலகம் அழிவதற்கு ஒரு டேட் லைன் கடவுள் போட்டு வச்சார். அந்த லைன் அன்னைக்கு இருக்கிறவர்கள் வரைக்கும் அத்தனை பேரையும் கடவுள் விசாரிப்பார். ஒரு நாள் மொத்த உலகம் அழிக்கப்பட்டிருங்க, அழிக்கப்படுங்கிற சயின்டிபிக்காவும் சொல்றான். எல்லா நீரையும் இழந்து கொண்டு வருகிறது, சூரியன் தடைய அந்த இதெல்லாம் இழந்து கொண்டு வருகிறது, ஒரு சூழ்நிலை பிரச்சனை ஏற்பட்டு கொண்டு வருகிறது, தூக்கு சக்திகள் குறைஞ்சிட்டு வருது. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் சயின்டிபிக் எடுத்தா கூட உன்னோட ஒன்னு முட்டி மூடி தூத்துலாய் புத்துணராய் கனியா போயிரு. அப்படியான ஒரு நிலை ஏற்படத்தான் போகிறது. இது விஞ்ஞானத்துக்கு எதிரானதான் கிடையாது. அப்படி ஒரு நாள் அந்த நாள் கடவுள் எதுவும் நமக்கு சொல்லவில்லை இஸ்லாத்துல. அந்த ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளில் உனக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது, அந்த நாளில் அவனுடைய தீர்ப்புல வந்து சரமான தீர்ப்பு உனக்கு பெற முடியாது, எந்த குற்றம் வாங்கலும் இடம்பெறாது, எந்த பரிந்துரையும் வேலை செய்யாது. இப்படி ஒரு நாள் இருக்கு நீங்க நம்புனீங்க என்று சொன்னா, இந்த 100% நம்பினீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கை அப்படி மரமா மாறாதா. குடிக்கிற ஒருத்தர் என்ன நினைச்சு பார்க்கணும், நம்ம குடிக்கிறோமே இப்படி போய் சேரணுமே, நாளைக்கு அவனை எழுப்பி கேட்பானு அவங்க
I don't know.
I'm going to go to the next one.